இந்த சுங்க சாவடி கட்டணம் அப்புறம் இந்த ஸ்டிக்கர்து சப்ஜெக்ட் ரொம்ப மேஜர் இஷ்யூ இருக்கிறதுனால அடுத்த கூட்டத்தில் இதை பற்றி விவரமாக பேசி ஒரு பெரிய கடுமையான முடிவு எடுக்கப்படும். ஏன்னா லாரி உரிமையாளர்கள் இது மேலே இந்த கொரோனாவில் 6 மாதமாக எங்களோட தவிப்பு பெரிய இழப்பு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். இதனால் பெரிய ஹெவி லாஸ், ஒரு பக்கம் ஃபைனான்சியல் பிரச்சனை, ஒரு பக்கம் இந்த டோல்கார் பிரச்சனை. அதனால் இதுக்கு ஒரு கடுமையான ஒரு சோதனையின் காலகட்டத்திலே நாங்கள் மிகவும் சீரியஸாக முடிவெடுக்க வேண்டியதுன்னா அனைத்து மாநிலத்தில் இருக்கிற சங்கங்களை கூப்பிட்டு அழைத்து பேசி முடிவெடுக்கணும். இது ஒன்லி இந்த ஓவர் டைமென்ஷன். ஏன்னா ஓவர் டைமென்ஷன் தமிழ்நாடு பொறுத்தோட சிவகாசி, கோவில்பட்டி, அதே மாதிரி ஈரோடு, பெருந்தூர் பக்கம், ஈரோடு பக்கம், கரூர் பக்கம் மேஜர் ஜவுளிங்கள் லோடு ஆகிறதுனால, கோயம்புத்தூர் இதெல்லாம் லோடு ஆகிறதுனால அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கையுடன் இன்றைக்கி இருந்தால் எந்த ஓவர்லோடும் போகக்கூடாது. அதே மாதிரி எப்படின்னா தவறி போனால் இன்னும் 2-1 நாளைக்குள்ளோ தொப்பூர்லேயே நம்முடைய திரு மாது அவர்களுடைய தலைமையில் எந்த வண்டிகளும் விடக்கூடாது என்ற தீர்மானத்தையும் தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கத்தின் மூலமாக சிம்டா எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு மேலே செக் போஸ்ட்டே வண்டி விடுறதல் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்தா வரும். இந்த ஓவர் டைமென்ஷன் ரோடு இருக்கிறது 12 மீட்ரு, இதில் 7 மீட்ரு மேலே இவங்களே லோடு பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் நிறைய வண்டிகள் அதிகமாக சாலையில் பெரிய விபத்துகள் ஏற்படுகின்ற ஒரே காரணத்தினால் மத்திய அரசாங்கம் கலந்து ஆலோசித்து பல ஆண்டுகளாக ஆலோசித்து எந்தவித காரணத்தை கொண்டும் ஓவர் டைமென்ஷன் லோடுகள் போகக்கூடாது என்று அறிவித்திருக்கிறது. அதுக்கு ஆர்டரும் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அது மேலே 13 அடிக்கு மேலே எந்த விதமான காரணத்தை கொண்டும் எந்த வண்டியும் சாலையில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பல நாளாக நாங்கள் பல பார்ட்டிகளை கேட்டிருக்கிறோம், கன்சைனரை கேட்டிருக்கிறோம், அப்புறம் இந்த கூட்ஸ் அசோசியேஷன்லாம் கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் அது அவங்களால் கட்டுப்படுத்த முடியல. இது ரொம்ப நாள் ஆனப்பர்கள் லாரி உரிமையாளர்கள் நிறைய பாதிக்கப்படுகிறார்கள். ஆங்காங்கே 20,000 ஃபைன் போடுறாங்க, வண்டியை சைடில் நிற்க வச்சிடறாங்க. இது ரொம்ப தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற காரணத்தினால சிம்டாவின் எமர்ஜென்சி மீட்டிங் இது. அப்புறம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணி எப்பவும் இந்த நவம்பர் 1ஆம் தேதி இருந்தே யாரும் இந்த ஓவர் டைமென்ஷன் லோடை ஏற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நாங்கள் அறிவுறுத்தியிருக்கிறோம். அப்புறம் ஒரு 3-4 நாள் வண்டிகளை கூட நாங்கள் சப்ளை பண்ணாது விட்டுருக்குறோம். இருந்தும் கூட இப்போ தொடர்ந்து இது போல் அந்த லோடு ஏற்றுபவர்கள் செய்து கொண்டே இருந்ததன் காரணமாக ஆங்காங்கே லாரி உரிமையாளர்களுக்கு, லாரி டிரைவர்களுக்கு பெரிய இன்னல்கள் ஏற்படுகிறது. 3-4 நாள் டிரைவர் பாம்பு வண்டியிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு ஓவர் டைமென்ஷன் லோடு இங்கிருந்து செல்லக்கூடாது என்ற தாக்கிதை, மத்திய அரசாங்கம் அமுல்படுத்திய தாக்கிதை தமிழக அரசு ஏன் இதுவரையில் அமுல்படுத்தவில்லை? அதர் ஸ்டேட்டில் அத்திப்பள்ளி வரலும் போயிட்டு அத்திப்பள்ளியில் இருக்கிற வண்டிகளுக்கெல்லாம் 100 வண்டிகளுக்கு நேற்று 20,000 30,000 இது மாதிரி கேஸ் போட்டு அனுப்புகிறாங்க. தமிழ்நாடு மேலே தான் அந்த வண்டிகள்லாம் போகணும், இதுவரையிலும் தாக்கிதை பண்ணல. அதனால் மாண்புமிகு முதலமைச்சரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக இதன் மீது ஒரு கடுமையாக நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். காரணம் என்னென்னா, விபத்துகள் தருந்து நாங்கள் எங்களால் தாங்க முடியலை வழியில், அது ஒரு காரணம். ரெண்டாவது, எல்லா ஸ்டேட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாச்சுத்த, தமிழ்நாடுலாம் இன்னும் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. வேறு எதுனா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்பீட் கவர்னர் வந்தால் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஸ்டிக்கர் வந்தால் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அகில இந்தியாவிலே எங்கேயுமே இந்த ஸ்டிக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இங்கே ஸ்டிக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அகில இந்தியாவில் எங்கேயுமே ஸ்பீட் கவர்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, இமீடியட்டாக தமிழ்நாடு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இது எப்படி? அண்டை மாநிலங்களில் கர்நாடகத்தில் ஸ்பீட் கவர்னர் இல்லை, ஸ்டிக்கர் இல்லை. அதனால் நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். சிம்டா தென் மாநில லாரி உரிமையாளர் சங்கம் மூலமாக மாண்புமிகு முதலமைச்சரையும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரையும் கேட்டுக்கொள்கிறோம்.